ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனோட வேகன்சி பற்றி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆனுவல் பிளானரில் மென்னுக்கு 53 வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷனில் மென்னுக்கு 6 வேகன்சி தான் வந்திருக்கு. அதனால் டிஎன்பிஎஸ்சி வேகன்சி குறைச்சிருக்காங்களோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரியல. அஃபீஷியலான ரிப்போர்ட் கிடைச்சா கண்டிப்பாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயிலருக்கு 1 வேகன்சி 2 வேகன்சி தான் வந்திருக்கு. இப்போ இதில் 53 சொல்லிட்டு மாற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த 53 வேகன்சி அப்படின்னு சொல்லது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்ட்டுக்கு தான். இதில் பார்த்தீங்கன்னா, ஜெயிலரில் மென்னுக்கான வேகன்சியே கொடுக்கல, ஆனுவல் பிளானரில் கொடுக்காம நோட்டிஃபிகேஷனில் 6 வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வேகன்சி ரைஸ் ஆக தான் செஞ்சிருக்கு. 2 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஒரு 6 வேகன்சி அதிகமாக தான் செஞ்சிருக்கு. இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கான போஸ்டிங் வந்து தனி நோட்டிஃபிகேஷனாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலராக இந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் வந்து தனியாக தான் வெளியிடுறாங்க. ஆனால் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2018 நோட்டிஃபிகேஷனில் ஜெயிலருக்கு சொன்ன மாதிரி அதே டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி படித்தா யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேலரி மட்டும்தான் வேரியேஷன் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிலருக்கு லெவல் 18 சேலரியும், அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு லெவல் 11 சேலரியும் தான் கொடுக்குறாங்க. அந்த சேலரியில் தான் வித்தியாசம் இருக்கே தவிர குவாலிஃபிகேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, சீக்கிரமாகவே அதை எதிர்பார்க்கலாம். அது வந்த உடனே கண்டிப்பாக சொல்கிறோம். இப்போதைக்கு இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சி குறையலை, அதிகமாக தான் செஞ்சிருக்கு. தொடர்ந்து மற்ற அறிவிப்புகளும் வந்ததுனாக்கா கண்டிப்பாக சொல்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.